வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கண்மணியோட குட்டிகள். அதாவது நம்ம ஈசாவுக்கு வந்து ஒரு நாய் பார்க்க போயிருந்தோம். அப்போ வந்து நம்மளுடைய நண்பர் வந்து ஏற்கனவே நம்ம நண்பர்கள்ட்ட தான் எடுத்திருந்தோம். அதாவது நம்ம ராஜவாளையம் எசைக்குன்னு ஒரு அண்ணனை சொல்லிருப்பேன், ஏற்கனவே பழைய கானலில் சொல்லிருப்பேன். அவங்க தான் வந்து நமக்கு வந்து ஜாக்கி தரதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாகவும் அதோட பொட்டையும் அவங்ககிட்ட தான் வாங்கினோம். அவங்ககிட்ட தான் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவான குட்டியாகவும் ஒரு அற்புதமான, அதாவது நம்ம வேட்டை நாய்கள் குட்டி, அதாவது இப்போ வந்து சிப்பிப்பாறை குட்டிகளை பார்த்தீங்கனாலே முகம் சைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணுங்க. அந்த கால் தோற்றம், அந்த முழிக்கட்டு, அதாவது அந்த வால் முழுக்கம், இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு சரியான குட்டிகளை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்க முடியும். இதில் வந்து ஏதாவது ஒன்று சரியில்லைனாலுமே நாய்க்கான அம்சமும் போயிடும், அந்த அழகும் போயிடும். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நல்ல முறையில் நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து குட்டிகள் எல்லாமே கொடுக்கணும். அதாவது இவர் தான் நம்ம பால் பாண்டியன்ன. அதாவது குட்டிகள் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படின்னு நமக்கு வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி நண்பர்கள் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்ம காணொலியை பார்த்து பல நண்பர்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் பார்த்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது நாய்கள் வந்து எந்த மாதிரி வளர்க்கலாம், எந்த மாதிரி வளர்க்கக்கூடாது, எப்படி எப்படி தேர்வு பண்ணலாம் அப்படின்னு நாய் வளர்ப்பவர்களிடையே நம்ம நேரடியாக போய் கேட்டு இது பண்ணலாம். நிறைய நண்பர்கள் வந்து நாய்களை வந்து ஏதோ ஒன்று மாதிரி நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அப்படிலாம் கிடையாது. நாய் வளர்க்குறதுல ரொம்ப முக்கியமாக ஒழுக்கம் வேணுங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலை நேரத்துலேயும் நல்லா மாலை நேரத்துலேயும் நாய்களை வந்து நல்லா அவுத்துட்டு போகணும். அதாவது பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்குமாங்க, நாய்களை நல்லா அவுத்துட்டு கொஞ்சம் விளையாட விட்டு நல்லா நாய்களை பராமரித்தோம்னா இந்த நாய்களை மாதிரி வேறு எந்த நாய்களும் வராது. வெளிநாட்டு நாய்கள்லாம் தூக்கி தூர போட்டுரும். ஒரு சிலவங்க பராமரிக்க தெரியாமல் தான் நாயை வந்து குறை சொல்கிறாங்க. பராமரிக்க நாய்களை முதல் கற்றுக்கிடணும். அப்போ நாய் தான் நம்மளுக்கு வந்து நமக்கு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம நாய்களை நல்லா பண்ணாலே ரொம்ப பாசமான நாயாகவும் பண்பான நாயாகவும் இருக்கும். பெரும்பாலும் அடுத்தவங்கக்கிட்ட வந்து நம்ம நாய்களை வந்து விட ஆசைப்படுறது, நம்ம வளர்த்தோம்னா நம்மளோட தான் இருக்கணும், அடுத்தவங்கக்கிட்ட போகக்கூடாது. நம்ம நாய் இந்த அளவுக்கு நல்லா ஒழுக்கமாக வளர்க்கணும், நல்ல முறையில் உணவு கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம நாய்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி தொடர்ச்சியாக நம்ம காணொலியிலேருந்து நிறையா நண்பர்கள் வந்து காணொலியை பார்த்து ஃபோன் அடிக்கிங்க, ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்குது. ஆனால் நேரில் வந்து பார்க்க முடியுங்க, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓஹோ இப்படி தான் வளர்க்காங்களா, இதுதான் நாயா அப்படின்னு தெரிஞ்சிடும். நிறைய நண்பர் அதாவது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுதான் கண்மணி. அது மட்டும் இல்லைங்க, இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் நம்ம ராயகிரில் வந்து நம்ம நாயோட பிள்ளை, நம்ம கொடுத்த நாய் தான். எந்த அளவுக்கு முகம் முழுக்கம், கால், வால் எந்த அளவுக்கு ஒரு தெளிவான நாயாக இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி தாங்க நண்பர்களே, நம்ம வந்து நிறையா நண்பர்களுக்கு வந்து கொடுத்த நாய்களை பூராமே காணொலியில் பதிவாக பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி நம்ம காணொலி அதாவது நிறையா நண்பர்களுக்கு பகிர்ந்து நாய்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.